அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற சமையல் பொரிச்ச அப்பள குழம்பு வைக்க போறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பொரிச்ச அப்பள குழம்பு வைக்கிறதுக்கு எல்லா ஜாமானும் ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அப்பளம் பொரிச்சுக்கலாம். இங்கே பொரிச்ச அப்பளம் செய்யறதுக்கு மண் சட்டி தாங்க யூஸ் பண்ண போறேன். இப்போ நான் வந்து இந்த மண் சட்டியை வச்சுக்கிறேன் அப்பளம் பொரிக்கிறதுக்கு. இந்த சட்டிலே அப்புறம் குழம்பு வச்சுக்கலாம். அப்பளம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குழம்பெல்லாம் நல்லெண்ணெயில் செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. நான் வந்து கல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கல்லெண்ணெய் தான் சுட வச்சுருக்கேன். கல்லெண்ணெயில் தான் குழம்பு வைக்க போகிறேன். ரொம்ப வாசனையாக இருக்கும். நல்லெண்ணெய் உடம்பு செஞ்சால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நல்லெண்ணெய் செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. நம்ம வந்து அப்பளம் பொரிச்சுக்கலாம். ஒவ்வொரு அப்பளமாக போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு அப்பளம் பொரித்து எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 15 அப்பளம் வரைக்கும் பொரித்து எடுத்துக்க போகிறேன். 6 பேர் வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு சமைக்க போகிறேன். பொரித்த அப்பளம் குழம்பு வைக்கிறதுக்கு அப்பளம் பொரித்து எடுத்துட்டோங்க. இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம பொரித்த எண்ணெய் வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ இந்த சட்டிலே தான் குழம்பு வைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்பளம் பொரித்த எண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். இந்த குழம்புக்கு வந்து எண்ணெய் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 50 ml வரைக்கும் நான் ஊற்றிக்கிறேன். கம்மியாக வேணா நீ கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து, சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும் வெந்தயம் போட்டிருக்கேன். அப்புறம் வெந்தயம் வந்து வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் போட போகிறோம். நிறையா போட்டால் கசப்பாயிரும். கடுகு பொரியுது. வரமிளகாய் 4 போட்டுக்கலாம். ரெண்டு கட்டி பூண்டு உரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதையும் போட்டுடலாம். நல்லா இது பொரிய விட்டு போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பூண்டு போட்டுக்கிறேன். இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும். 1/4 கிலோ சின்ன வெங்காயம் உரித்து முழுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பூண்டு நல்லா செவந்து வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை கூடவே கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருந்தேன். 1/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். சம அளவு போட்டுக்கலாம். நல்லா பெரிய தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். போட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம மசாலா சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயப்பொடி 1/4 ஸ்பூன். வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள் தாங்க. நம்ம தினம் குழம்பு சாம்பார் வைக்கிற மிளகாய் தூள், வீட்டில் அரைக்கிற மிளகாய் தூள் தான் நான் போடுறேன். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் தனி மிளகாய் தூள் போடுறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. நான் மல்லித்தூள்லாம் போடலை. குழம்புக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த குழம்பு கொதிக்கட்டும். நம்ம புளி கரைசல் வந்து ரெடி பண்ணிக்கலாம்.
வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு நான் புளி எடுத்து இதை ஊற போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை கரைச்சி ரெடி பண்ணிக்கிறேன். சக்கரெல்லாமல் ஊற்றிடலாம் கரைச்சிட்டு. நான் நிறைய செய்ய போகிறேங்க, நீங்கள் கம்மியாக செய்கிறதுனா கம்மியாக ஊற போட்டுக்கோங்க. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். வெந்தயத்தை வந்து நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா பொரிய வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போட்டால் போதும். கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ, லூஸாக வேணாலும் டைட்டாக வேணாலும் நீங்கள் அந்த அளவுக்கு பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் போல் அடுப்பில் இருக்கணும். ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் கழித்து நம்ம அப்பளம் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. நல்லா 10 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து அப்பளத்தை இப்போ புட்டு வச்சுக்கலாம். அப்பளம் வந்து மூணாக உடச்சி போட்டுக்கலாம். ரொம்ப தூளாக வேணாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அப்பளப்பூ வந்து உள்ளார சேர்த்துக்கலாம். இப்போ பொரித்து வச்சுருந்த அப்பளத்தை வந்து மூணாக புட்டுட்டு மூணாக உடச்சி குழம்புல சேர்த்துட்டோம். இப்போ லேசாக கிளறி விடலாம். இப்போ அப்பளம் போட்டாச்சுங்க. கலந்து விட்டுட்டோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டோம். இப்போ எப்படி கொதிச்சிட்ருக்கோ அப்படியே கொதிக்கட்டோம். நம்ம அப்புறமா இறக்கிடலாம் குழம்பு. பொரித்த அப்பள குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மொத்தத்துக்கு 15 நிமிஷம் நான் கொதிக்க வச்சுருக்குறோம் குழம்பு. இப்போ மேலே மல்லி இலை தூவி இறக்கிடலாம். பொரிச்ச அப்பள குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ இறக்கி கீழே வச்சிடலாம். பொரிச்ச அப்பள குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. இது சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னைக்குன்னு இல்லை, நாளைக்கு வந்து இந்த இன்னைக்கு பொழுதுக்கு வச்சுருந்து நாளைக்கு சாயந்தரம் சாப்பிட்டாலே ரொம்ப அருமையாக இருக்கும். புளி குழம்பு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நான் வந்து வெல்லம் போட்டுக்கல. நீங்கள் வெல்லம் உங்களுக்கு போடணும்னு தோணுச்சுன்னா, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெல்லம் போட்டுக்கலாம். அது வந்து அந்த அப்பளம் போடுறதுக்கு முன்னாடி இந்த வெல்லம் கொஞ்சமாக ஒரு துண்டு வெல்லம் மட்டும் போட்டுக்கோங்க. சாப்பாடு கூட மட்டும் சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. தோசைக்கு சூப்பராக இருக்கும். இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களே வீட்டில் செஞ்சு சந்தோஷமாக குடும்பத்தோடு சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.